இப்பரேசுவின் நாமத்தில் இழந்தவை எல்லாம் நான் திருப்பிக் கொள்ளுவேன். சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவேன். சிறிதானாலும் பெரிதானாலும் இயேசுவின் நாமத்தினால் திருப்பிக் கொள்ளுவேன். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இந்த ஆராதனையில் ஒளிபெருக்கு மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் இந்த ஆராதனை ஒளிப்பதின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதத்தின் துவக்கத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து துவங்குவது நல்லது. ஏனென்று சொன்னால் அது கர்த்தருக்கு கனத்தை செலுத்துகிறதா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே வந்திருக்கிற கலந்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த 10 மாதம் ஆகிய அக்டோபர் மாதத்திற்காக உபவாசத்தோடு காத்திருந்த போது கர்த்தர் இந்த மாதத்திற்கான வாக்குத்தமான வார்த்தையை சபைக்கு தந்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 30 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வா என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த ஆசீர்வாதமான வார்த்தையானது இன்றைக்கும் இந்த 10 மாதமாகிய அக்டோபர் மாதத்திலும் நம்மை நோக்கி வருகிறது, நமக்கு நேராக வருகிறது. நீங்கள் எந்த நிலைமையிலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம், கர்த்தர் இந்த நாளில் கூட அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தாவீதுக்கு சொல்லப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. காரணம், தாவீது சகலத்தையும் இழந்து போன சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை அவனை பலப்படுத்தினது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் பயங்கரமான ஒரு துக்கத்தின் சூழ்நிலை, அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, இந்த தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இன்றைக்கும் இந்த 10 மாதமாகிய அக்டோபர் மாதத்தில் இந்த வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் சகலத்தையும் நீங்கள் இழந்தவர்களாய் வந்திருக்கலாம். அநேகருடைய வாழ்க்கையில் சுகத்தை இழந்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம். உங்களில் சிலர் சமாதானத்தை இழந்தவர்களாய் இருக்கலாம். சிலர் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி இழந்தவர்களாய் இருக்கலாம். சிலர் அவளுக்கு வரவேண்டிய நன்மைகளை இழந்து போனவர்களாக நீங்கள் வந்திருக்கலாம். சில பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் அவைகளை இழந்து போனவர்களாய் வந்திருக்கலாம். சிலர் உயர்வை இழந்து போனவர்களாக இருக்கலாம். வேலையில், பொருளாதாரத்தில், மக்கள் மத்தியில் உயர்வை இழந்து போனவர்களாக இருக்கலாம். சில வேலையை இழந்து போனவர்களாக இருக்கலாம். சில குடும்பத்தில் உறவுகளை கூட இழந்து போனவர்களாய் வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? சகலத்தையும், சகலத்தையும் என்று சொன்னால் இது ஒன்று ரெண்டு அல்ல, எல்லாவற்றையும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள போறீங்க. அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் மீட்டுக் கொள்வது என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. மீட்டுக் கொள்ளுதல், அதாவது என்னுடைய பக்கமாக நான் எடுத்துக்கொள்ளுதல் என்று கூட நம்ம சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்ப சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்கிறதான வார்த்தை என்று சொன்னால் நீங்கள் சகலத்தையும் உங்களுடையதாக நீங்கள் மீட்டுக் கொள்ள போறீங்க. அல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இழந்து போன சகலத்தையும் நீங்கள் மீட்டு கொள்ளும்படியாய் கர்த்தர் அவர் காரியங்களை செய்கிற தேவன். இந்த வார்த்தையை தாவீது பாருங்க, சகலத்தையும் இழந்து போன வேளையில
தேவன் தாவீதுக்கு சொன்னார். வேதத்துல நம்ம அந்த பகுதியை வாசிக்கலாம், கவனிக்கணும். 1 சாமுவேல் புத்தகம் 30 அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க வாசிக்க போறீங்க, கவனிக்கணும். தாவீதும் அவன் மனுஷரும் 3-ம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேர்கிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். கவனிக்கணும், இங்க தாவீதின் குடும்பத்தையும் அவனோடு கூட இருக்கிற மனுஷர்கள் எல்லாருடைய குடும்பத்தையும் இந்த சிக்லாக் என்கிறதான பகுதியிலிருந்து அமலேக்கியர் வந்து அவள் என்ன செஞ்சாங்களாம், ஜனங்கள் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, சிறையாக கொண்டு போயிட்டாங்க. இதுதான் இந்த அந்த நாட்களில் நடந்த சம்பவம். அப்போ சிறையாக பிடித்து கொண்டு கடந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சிக்லாக் என்கிறதான பகுதியில் இந்த தாவீதும் அவனுடைய மனுஷரும் 3 நாள் கழித்து வராங்க. வந்து பார்க்கும்போது இந்த சிக்லாக் பட்டணம் எப்படி இருக்குதுன்னா, அந்த பகுதி எப்படி இருக்குதுன்னா, ஒருவரும் இல்லாதபடிக்கு வெறுமையாக இருந்துச்சு. அந்த பகுதியில் சுட்டெரிக்கப்பட்டதாக இருக்குது. அப்போ உடனே அவர் தெரிஞ்சிட்டாங்க, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது, யாரோ வந்து நம்முடைய இடத்துல வந்து இந்த மாதிரியான காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவள் அறிந்து கொண்டார்கள். யார் செய்தா என்ன செய்தா என்பது கூட தெரியல இல்லையா. இன்றைக்கும் அம்மா அப்படிதான், சாசனம் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் அவன் திருடவும் திருடனா இருக்கிறான் இல்லையா, அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி நான் வேறொன்றிருக்கோம் வரல. அப்படிதான் விசாசனவன் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பல நன்மைகள் என்ன பண்றான், திருடி கொண்டு போகிறான் இல்லையா. அவனுடைய சொந்தங்களை அவனுடைய உரிமைகள் எல்லாம் என்ன பண்ணிடுறான், எடுத்துக்கணும். இன்றைக்கு அவனுடைய உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது பாத்தீங்களா, உங்களுடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆகையினால இந்த சத்ருவானவன் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில அவன் எப்படியாகிலும் உடைய நன்மைகளை திருடி கொண்டு கொள்ளையடித்து போகும்படிதான் அவன் சுற்றி திரிகிறான். ஆகிலும் தேவன் நமக்கு இழந்தவைகளை மீட்டு தரும்படியா வந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எல்லாம் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ நம்ம கவலையே பட தேவையில்ல. இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இழந்து போன எல்லா நன்மைகளையும் நமக்கு திருப்பி கொள்ள அவர் வல்லமையில தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தாவீதும் அவனோடு இருந்த மனுஷர்களும் ரிட்டர்ன் வரும்போது பார்க்கும்போது அவங்களால சொல்ல முடியாத துக்கம் வேதனை அடைந்தார்கள். தாவீது ரொம்ப நெருக்கப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ரெண்டாவது என்ன செஞ்சானா, அங்க அபியத்தார் என்கிறதான ஆசாரியத்துல போயிட்டு நீங்க ஏபோத்தை கொண்டு வாங்க, நான் கர்த்தரத்துல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவீது என்ன செஞ்சாராம், ஏபோத்தை கொண்டு வரும்படி சொல்றாரு. அப்ப இந்த ஆசாரியனான அபியத்தார் ஏபோத்தை கொண்டு வந்து கொடுக்குறார், கர்த்தரத்துல விசாரிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, இது நன்மையா தீமையா, இது கர்த்தருக்கு நம்முடைய காரியங்கள் இது வாய்க்குமா வாய்க்காதா என்கிறதான ஒரு தேடுதலை அந்த நாட்கள்ல ஏபோத்து மூலமாக அந்த நாளில் அவர்கள் தேடிக்கொள்வது வழக்கம். அப்போ இந்த ஏபோத்தை கொண்டு வர சொல்லி இந்த தாவீது கேட்டு அந்த ஏபோத்து மூலமாக கர்த்தரத்தில் விசாரிக்கிறாரு. இப்போ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த நாளில் நமக்கு வாக்குத்தமான வார்த்தை. அல்லேலூயா. நீ அதை பிடித்து சகலத்தையும் நீ என்ன பண்ணுவ, மீட்டு கொள்வ, திருப்பிக் கொள்வ, சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாய், நீ அந்த தொண்டை தொடர்ந்து இப்போ நீ அதை என்ன பண்ணுவ, அதை மீட்டு கொள்ளுவ அப்படின்னு தேவன் சொன்னபோது உடனே அவனுக்கு உண்டான வழிகளை தேவனை கதை திறக்கிறான். ஒருவன் அகப்படுறான் வழியில், அவனை பார்த்து அவனுக்கு உண்டான காரியங்களை செய்கிறாங்க. அவன் வியாதிப்பட்டவனாக இருக்கிறான், அவனை பார்த்து அவனுக்கு உண்டான நன்மைகளை செய்யும்போது அவன் சொல்கிறான், நீ எங்கேருந்து இப்போ வந்திருக்கிற அப்படின்னு தாவீது விசாரிக்கிறான். நான் அமலேக்கியர் கூட்டத்திலிருந்தாங்க நான் வந்தேன், நாங்கள்லாம் சேர்ந்து எல்லா இடத்துலையும் கொள்ளடிச்சோம், ஆனால் நான் வியாதிப்பட்ட போது என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு கர்த்தர் ஒரு வழி அங்கே உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்போ தாவீது என்ன செஞ்சான், அவனுக்கு நன்மைகளை செய்து அந்த தண்டு எங்கே இருக்குது என்ன கொஞ்சம் சொல்லுவியா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நீங்கள் ஒரு நன்மை செய்யணும் அப்படின்றார். என்ன நன்மைனா, என்னை நீங்கள் கொன்று போடக்கூடாது முதலாவது, ரெண்டாவது என் சத்துருக்கிட்ட என் எஜமான்கிட்ட கூட நீங்கள் அவங்ககிட்ட கூட விடக்கூடாது, அப்படி இருக்குமானால் நான் உங்களுக்கு அந்த இடத்த சொல்கிறேன். அவனை கொண்டு
இந்த தாவீதுடைய மனுஷரும் என்ன பண்ணுறாங்களா, இந்த அமலிக்கர் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து அவர்கள் என்ன பண்ணாங்களோ அவன் மேலே விழுந்து எல்லாவற்றையும் மீண்டுமாய் திருப்பி கொண்டார்கள் என்று சொல்லி அந்த வேத போதி சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ ஜனங்களை தேவனுடைய கர்த்தர் பார்க்கும்போது இங்கே சகலத்தையும் திருப்பி கொள்ளும்படி அவர் செய்கிற தேவன். இப்போது வாசிக்கலாம் பாருங்கள், தாவீது அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு, இடத்துக்கு வந்துடுறாரு. தாவீதும் அவனோடு கூட இருக்கிற மனுஷர்களும் வந்துட்ட பிறகு அவள் செய்கிற காரியத்தை வாசிக்கலாம். 16 வாசிப்போம். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் கவனிக்கணும். யார் எல்லாம் பிடிச்சு கொண்டு வர, தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலேயும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கியமாக இங்க நம்ம பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் அங்க என்ன பண்ணிட்டாங்க, கொள்ளையடித்து கொண்டு போனாங்க. ஆனா இந்த தாவீதும் அவருடைய மனுஷரும் என்ன செஞ்சாங்களாம், சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். கொண்டு போன சிறைப்பிடிக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், திருப்பி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட இழந்து போன சொந்தங்களை தேவனை கர்த்தர் மீண்டுமாய் நீங்கள் திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் இழந்து போன உரிமைகளை கர்த்தர் உங்களுக்கு மீண்டுமாக அவர் திருப்பி கொள்ளும்படி அவர் செய்ய போகிறார். அவர் தான் செய்வார் உங்கள் வாழ்க்கையில், நம்மளால் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது இல்லையா. இழந்து போன உரிமைகளை தேவனை கர்த்தர் உங்களுக்கு மீண்டுமாய் திருப்பி கொள்ள கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் இழந்து போன உங்கள் குடும்பத்தின் நபர்களை கர்த்தர் மீண்டுமாய் நீங்கள் திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் இழந்து போன சொந்தங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மீண்டுமாய் திருப்பி கொள்ளும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த 10 மாதமாகிய அக்டோபர் மாதத்துல நீங்கள் இழந்து போன சுதந்திரங்களை எல்லாம், உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு உரிமையான எல்லா சுதந்திரங்களையும் கர்த்தர் நீங்கள் மீட்டுக் கொள்ளும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைகள் வழியாக இருக்கலாம் இல்லையா, உங்களுக்கு உரிமைகள், உங்களுடைய உங்களுக்கு வேண்டிய சகல காரியங்களையும், உங்களுக்கு வர வேண்டிய சகல எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும், எத்தனை காரியங்களாக இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளும்படி அவர் செய்ய வல்லமையில தேவனாக இருக்கிறார். 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்தில் 14 1-12 வரைக்கும் இங்கே நம்ம குறித்து கொள்வோம். வேதத்தில் சில வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். 11-12 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் சோதேமிலும் குமராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதேமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். கவனிக்கணும், இங்க சோதோம் பட்டணத்திலும் குமரா என்கிறதான பட்டணத்திலும் அங்க ஒரு பெரிய ஒரு கொள்ளை நடக்கிறது. ஆபிரகாமின் சகோதரிய குமாரன் என்று சொல்லப்பட்ட அந்த லோத்து தங்கியிருந்த இடம்லாம் அங்க கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கிறோம். 11 அப்போது அவர்கள் சோதோமிலும் கோமராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், கவனிக்கணும், பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். பொருட்கள் போஜன பதார்த்தங்கள் இல்லையா, இதை அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களா, கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். அந்த இடத்துல 12 சொல்கிறது, ஆபிரகாமின் சகோதரனாகிய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். நல்லா கவனிக்கணும், அந்த நாட்கள்ல லோத்து எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று சொன்னால் செல்வந்தனா இருந்தார். நல்லா கவனிக்கணும், செல்வந்தனா இருந்தார். ஏன்னாக்கா ஆபிரகாமை போல இந்த லோத்தும் ரெண்டு பேரும் அந்த இடத்துல செல்வந்தர்களாக இருந்தார்கள். பூமி தாங்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு திரட்சியான அவர்கள் சொத்துக்கு அதிபதியாக இருந்தார்கள்.
அந்த நாட்கள்ல இந்த லோத்து சோதோம் பட்டணத்துல அவர் போய் தங்கியிருந்தார். இப்படிப்பட்ட நிலைமையில அவருடைய பொருட்கள், அவர் சம்பாதித்த எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு போயிட்டாங்களாம் பாருங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த இடத்திலிருந்து தப்பி ஓடிய ஒருவன் வந்து என்ன பண்றான்னா, இந்த ஆபிரஹாம்கிட்ட சொல்றான். இந்த ஆபிரஹாம்கிட்ட இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது அப்படின்ற ஒரு செய்தியை அறிவிக்கிறாரு. அப்ப இந்த ஆபிரஹாம் என்ன செய்யறாரா வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 14:14-16 வரைக்கும் வாசிக்க போறோம், கவனிங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரஹாம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டில் பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களையும் முறியடித்து தமஸ்குவுக்கு இடது புறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்றை கூட விட்டு கொடுக்கல, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அவன் கொண்டான எல்லா பொருட்களையும் இந்த ஆபிரஹாம் என்ன செஞ்சானா, அவர் திருப்பி கொண்டு வந்தார். மிருகஜீவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம், திருப்பி கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட வேதம் சொல்கிறது, இப்போ சகல பொருட்களையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். ஆபிரஹாம் எப்படி சகல பொருட்களை கூட அவன் விடாமல் சத்துருவின் கரத்திலிருந்து அவன் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறதோ, அதே போல இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்களும் இழந்து போன எல்லா நன்மைகளையும் மீண்டுமாக திருப்பி கொள்ள போறீங்க. அல்லேலூயா. உங்கள் நன்மைகளை நீங்க திருப்பி கொள்ள போறீங்க. வேதத்துல நம்ம அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். நமக்கு நேரம் இல்லாதபடியா நம்ம சுருக்கமாக நம்ம கவனிக்கிறோம். உங்கள் கையின் பிரயாசங்களை நீங்கள் திருப்பி கொள்ள போறீங்க. அல்லேலூயா. உங்களுடைய கையின் பிரயாசங்கள், அதாவது வருமானங்கள், கையீட்டு செய்கிற எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு வராமல் அல்லது ஏமாற்றப்பட்டவர்களெல்லாம் கத்த எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி கொள்ளும்படி கத்த செய்ய போகிறார். நீங்கள் இழந்து போன உயர்வை, கனத்தை, அந்தஸ்தை மீண்டுமாய் கத்த நீங்கள் திருப்பி கொள்ளும்படி கத்த செய்ய போகிறார். உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள், எல்லா பொருளாதார நன்மைகளையும் நீங்கள் மீண்டுமாய் திருப்பி கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த அக்டோபர் மாதத்துல நீங்கள் இழந்து போன சகல பொருளாதாரத்தின் நன்மைகளையும் நீங்கள் யாவற்றையும் திருப்பி கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது பிளஸ்ஸிங்கை நாம் பார்க்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 12:43 வேகமா வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 12:43. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னாக்கா, இந்த சம்பவம் என்ன அப்படின்னும் போது, இவர்கள் தங்களுடைய தேவாலயத்தை திருப்பி கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்களில் நேபுகாத்நேச்சார் என்னும் தானே பாபிலோன் ராஜா யூதாவில் வந்து அவர்கள் சிறையிட்டு முற்றுகை போட்டு எல்லா ஜனங்களையும் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்களா, சிறை பிடித்து போனார்கள். 3 சிறை அங்கே நடந்தது. அந்த இடத்துல அவர்கள் போகும்போது தேவாலயத்தை தீக்கொளித்து அலங்கங்களை எல்லாம் இடித்து நொறுக்கி போயிட்டு அதில் இருக்க எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ எல்லாவற்றையும் இழந்து போன இந்த தேவ ஜனங்கள், யூதர்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் சிறையாக்கப்பட்டார்கள். அவர்கள் எருசலேம்லேருந்து எல்லாமே அங்கே போயிடுச்சு. தேவாலயம் இல்லாமல் போயிடுச்சு. தேவாலயம் எல்லாம் தீக்கொளுத்தப்பட்டாயிற்று. அலங்கத்தின் மதியசுவரெலாம் உடைக்கப்பட்டாயிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலை, ரொம்ப துக்கத்தோடு கூட அவர்கள் யாவரும் பாபிலோன் தேசத்தில் இருந்தார்கள். ஆனால் இழந்து போன தேவாலயம் மீண்டும் கட்டும்படி கர்த்தர் கோரேசின் ஆவி ஏவினார். அல்லேலூயா, ஏவினார். அவனுடைய நாட்களிலும், அர்த்த சஷ்டா என்கிறதான ராஜாவின் நாட்களிலும் இந்த தேவாலயம் கட்டப்பட்டு இந்த அலங்கங்கள் புதுப்பிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் மீண்டுமாக யூதர்கள் தங்களுடைய
தேவாலயத்துல பலிகளை செலுத்தி ஆசாரிகளை நிறுத்தி பாடினார்கள். அங்க என்ன பண்ணாங்களா, அவங்க அவருடைய மியூசிக் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா வாசித்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும்போது அவர்கள் இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கைய மீண்டுமாய் திருப்பி கொண்டார்கள். அல்லேலூயா. இழந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்க தேவாலயத்தை இழந்து போயிட்டாங்க, கத்தரை தொழுது கொள்வதை இழந்து போயிட்டாங்க, ஆராதனை இழந்து போயிட்டாங்க. அன்றைக்கு இழந்து போன தேவ ஜனங்களை தேவன் என்ன செஞ்சாராம் பாருங்க, இழந்து போன தேவாலயத்தின் மகிமையை மீண்டும் அவர் என்ன பண்ணலாம் திருப்பி கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அவருடைய வாழ்க்கையில மீண்டுமாய் வந்தபோது அவருக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் களிப்பு இல்லையா. அவர்கள் என்ன செஞ்சாலும் சந்தோஷமாய் அவர்கள் நல்லா சாப்பிட்டார்கள், சந்தோஷமாய் அவர்கள் எல்லாம் பண்ண கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தார்கள். அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்தர் மீண்டுமாய் அவர்களுடைய இழந்து போன ஆவிக்குரிய நன்மைகளை அவர்கள் மீண்டுமாய் திருப்பி கொள்ளும்படி கத்தர் செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த அக்டோபர் மாதம் இந்த முதல் நாள்ல வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட கத்தருடைய வார்த்தை நமக்கு நேரா வருகிறது. நீங்களும் சகல ஆவிக்குரிய நன்மைகளை திருப்பிக் கொள்ளுவீங்க. அல்லேலூயா. நீங்களும் உங்களுடைய ஆத்மாவுக்குரிய சந்தோஷம் மகிழ்ச்சி சகல நன்மைகளையும் ஆத்மாவுக்குரிய ஆவிக்குரிய நன்மைகளையும் நீங்கள் கடந்த நாட்கள்ல கடந்த மாதங்கள்ல இழந்து போனவர்களா இருக்கலாம், கத்தர் சகலத்தையும் இந்த ஆவிக்குரிய ஜீவத்தையும் கூட கத்தர் மீண்டுமாய் திருப்பிக் கொள்ளும்படி கத்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. முதலாவது கத்தர் மீண்டும் ஆவிக்குரிய புது வாழ்க்கையை தேவனாய் கத்தர் நமக்கு அவர் திரும்ப தரப்போகிறார். உங்களுக்கு மகா சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தேவனாய் கத்தர் அவர் திருப்பிக் கொள்ளும்படி செய்வார். உங்கள் உள்ளான மனதினை மீண்டுமாக கத்தருக்குள்ள புதிதாக்கும்படி கத்தர் உங்களுக்கு அதை திருப்பிக் கொள்ளும்படி உங்களுக்கு உதவி செய்யும்படி கத்தர் செய்ய போகிறார். அப்ப இழந்து போயிருக்கிற ஆத்மா சந்தோஷம் மகிழ்ச்சி புதிய பலன் சரீரத்தில் ஆத்மால ஆவியில தேவனாய் கத்தர் மீண்டுமாய் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும்படி கத்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நான்காவது பிளஸ்டிங் நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11:1-44 வரைக்கும் நமக்கு நல்லா தெரிந்த பகுதி தான். இருந்தாலும் நம்ம 44 நம்ம வாசிக்கலாம், 43-44 நம்ம வாசிப்போம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இழந்து போன லாசருவை மீண்டுமா என் குடும்பத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு லாசருவாய் கொடுத்தார் என்று சொன்னால், மனுஷனை திருப்பி கொடுத்தாருன்னு சொன்னால், நீங்கள் ஒன்றுலேருந்து நீங்கள் வேதத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவான வியாதிப்பட்டும் மரித்து போனாங்க. அப்போ சுகவீனமாக இருந்த இந்த லாசருவை சுகமாய் தேவனை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை விதமான சுகவீனங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு சுக வாழ்வை தரப்போகிறார். அல்லேலூயா. சுகமுள்ள ஒரு வாழ்க்கை தேவனை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் பாருங்கள், தேவனை கர்த்தர் அவர் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் எல்லாரையும் சுகவீனமாக இருந்த யாவரையும் கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாதான், அவர்களை சுகப்படுத்தணும். எப்படிப்பட்ட சுகம் என்று சொன்னால், பரிபூர்ணமான சுகம். அல்லேலூயா. பாருங்க, அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பெற வேண்டிய சுகவீனம் அல்ல, நம்ம வாழ்க்கையில் இழந்து போன சுகத்தை கத்தர் மீண்டுமாய் நமக்கு திருப்பித்தர வல்லமையில தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த லாசரு அவன் பாருங்க, அவன் வியாதிப்பட்டு அவன் மரணத்துக்கு ஏதுவாய் அவன் படுக்கையில் இருந்து அவன் மரித்து போனான். ஆகிலும் இயேசு கிறிஸ்து வந்தார், இந்த லாசருவை உயிரோடு கூட அவனுடைய சகோதரத்தை மாத்தால் மரியாதத்தில் கொடுக்கிறாரு. இப்போ இவர்கள் இழந்து போன அந்த சகோதரனை மீண்டுமாய் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட லாசரை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், பழைய லாசரம் அல்ல, புதிய லாசரம். அல்லேலூயா. அப்போ புதிய மனுஷனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்ன்னு சொன்னால், பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அவன் எப்படி இருந்தாலும் வியாதி கிடையாது அவனுக்கு, அந்த வியாதியினுடைய சாரல் கிடையாது, அந்த வியாதியின் கூடிய அந்த பலவீனம் அவனுக்கு கிடையாது.
அவன் பரிபூர்ணமான சுகத்தோடு கூட தேவனை கத்தர் திருப்பி கொண்டார், திருப்பி கொடுக்கும்படி அவர் செய்தார் என்று சொன்னால் சுகமாய் சந்தோஷமாய் அவர்கள் பாருங்க இந்த லாசரை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில கூட பாருங்களேன், உங்களுடைய சரீரத்துல எத்தனை சுகவீனத்தோடு கூட பலவீனத்தோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கத்தர் சரீரத்துல இருக்கிற உங்களுக்கு வேண்டிய சுகத்தை நீங்கள் திருப்பி கொள்ளும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. இது நம்மளால அல்ல, கத்தர் தான் அவர் நமக்கு அவர் செய்கிற தேவன். உங்கள் சுகமான வாழ்வை தேவனை கத்த திருப்பி கொள்ளும்படி கத்த நமக்கு அவர் செய்கிற தேவன். நீங்கள் சமாதான வாழ்க்கையை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளும்படி தேவனை கத்த செய்வார். நீங்கள் புதிய ஜீவனை உங்களுக்குள்ள தருவார். அல்லேலூயா. தேவனை கத்தர் உங்களுக்குள்ள ஒரு புதிய ஜீவன், லாஸ்டருக்கு போயிடுச்சு ஆனால் புதிய ஜீவன் வந்தது. உங்கள் வாழ்க்கையில் கூட எந்தெந்த காரியங்களில் புதிய ஜீவனை தேவனை கத்தர் தர வேண்டுமோ அந்தந்த இடங்களில் கத்தர் உங்களுக்குள்ள ஒரு புதிய ஜீவனை கொடுத்து மீண்டுமாய் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நடக்கும்படிக்கு கத்தர் அவர் செய்ய வல்லமையில தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்தில் கத்தர் நமக்கு சுகமான சமாதானமான புதிய வாழ்வை நமக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் நான்கு விதமான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த 10 மாதமாகிய அக்டோபர் மாதத்தில் கூட கர்த்தர் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். என்னென்னலாம் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னால் நீங்கள் இழந்து போன சுதந்திரங்களையும் உரிமைகளையும் கர்த்தர் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ரெண்டாவது, நீங்கள் இழந்து போன பொருளாதார சகல நன்மைகளையும் கர்த்தர் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி செய்ய போகிறார். நீங்கள் இழந்து போன சகல ஆவிக்குரிய நன்மைகளையும் கர்த்தர் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி அவர் திருப்பிக் கொள்ளும்படி செய்ய போகிறார். நீங்கள் சுகமான வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். அல்லேலூயா. நான்கு விதமான பிளஸ்ஸிங்கை தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்துருக்கு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவான சகல நன்மைகளையும் தேவனாய் கர்த்தர் அவர் கொடுத்து சமாதானத்தையும் சுகத்தையும் நிறைவாய் உங்களுடைய வாழ்க்கையில அவர் தர வல்லமையுள்ள தேவன். அவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் கடந்த மாதத்துல, கடந்த மாதங்கள்ல, நாட்கள்ல, வாரங்கள்ல நீங்க எதனவெல்லாம் இழந்து போயிட்டீங்களோ கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் இழந்து போன சகலத்தையும் நீங்கள் மீண்டும் திருப்பிக் கொள்ளும்படி செய்ய போகிற எல்லாம் கண்களை மூடி இந்த புதிய நன்மைகளை, புதிய வாழ்க்கையை தேவனை கர்த்தர் தருகிற தேவனுக்கு நன்றியுள்ள இதயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? எல்லாம் நன்றி சொல்லமா. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோமாப்பா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவரீர் நீதான் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் இழந்து போன சகல நன்மைகளையும் எங்களுக்கு நீ திருப்பி தர வல்லமையில தேவனாய் இருக்கிறபடியால் மக்கே மகிமை செலுத்துகிறோம், மக்கே மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி, முழு நிறைவுடன் சொல்கிறோம். பொது வாழ்வு தந்தவரே, பொது துவக்கம் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி. நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே.
சிந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி, உனக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி. ஒரு மனதுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி. ஒரு மனதுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி. ஒரு மனதுடன் சொல்கிறோம் நன்றி, உமக்கு நன்றி. மன நிறைவுடன் சொல்கிறோம் பொது வாழ்வு செலுத்துகிறோம் தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தை. உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் இழந்து போனவர்களா வந்திருக்கலாம், சத்துருக்கள் மத்தியில வைக்கப்பட்டவர்களா நீங்க நிற்கலாம். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களை சொல்றாரு, நீங்கள் இழந்து போன சகல சுதந்திரங்களையும் நீங்கள் மீண்டுமாய் திருப்பிக் கொள்ள போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் மீண்டும் உங்களை உயர்த்த வல்லமையில தேவனா இருக்கிறார். மீண்டுமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்து போன சகல பொருளாதாரத்தின் நன்மைகளையும் தேவனாய் கர்த்தர் மீண்டுமாய் தேவனாய் கர்த்தர் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி செய்ய போகிறார். மூன்றாவது, கர்த்தர் நீங்கள் இழந்து போன சகல விதமான ஆவிக்குரிய நன்மைகளை தேவனாய் கர்த்தர் நீங்கள் மீண்டுமாய் திருப்பிக் கொண்டு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மீண்டுமாய் அடையும்படி தேவனாய் கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் இழந்து போன எல்லா சுகமான வாழ்க்கையெல்லாம் தேவனாய் கர்த்தர் மீண்டுமாய் நீங்கள் பெற்றுக்கொண்டு சுகமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நான்கு விதமான பிளஸ்ஸிங்கை தேவனாய் கர்த்தர் இந்த அக்டோபர் மாதமாகிய 10 மாதத்தில் தேவனாய் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு கொடுத்த தேவன் இந்த மாதம் முழுதுமாக நம்மை அவர் அப்படியே சொல்லப்பட்ட வாக்கியம்படியே நமக்கு உதவி செய்து நமக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் நன்றி சொல்லி நாம் துதிக்கலாமா? சோதரிக்கிறோம் தகப்பனே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அக்டோபர் மாதம் 10 மாதமாகிய இந்த முதல் நாளில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா எங்களை பலப்படுத்துகிறதப்பா. அன்றைக்கு தாவீதை பலப்படுத்த அந்த வார்த்தை மீண்டும் சகலத்தின் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆபிரகாம் சகலத்தின் திருப்பி கொண்டு வந்தான். யூதர்கள் ஆண்டவர் தகப்பனே அப்பா மீண்டும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திருப்பி கொண்டார்கள். ஆண்டவரே தகப்பனே மாத்தால் மரியால் மீண்டும் தான் சகோதரன் திருப்பி கொண்டாள் அப்பா. இதோ தேவனை கர்த்தர் ஆண்டவர்
ஆண்டவரே நீதான் சகலத்தையும் செய்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் வாசித்தோம் தியானித்தோம் அப்பா. இன்றைக்கும் வந்திருக்க எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா இழந்து போன சுதந்திரங்களை மீண்டுமாய் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. இழந்து போன ஆண்டவரே குடும்ப உறவுகளை மீண்டுமாய் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. இதோ ஆண்டவரே இழந்து போன சகல பொருளாதார நன்மைகள், குடும்பத்தின் நன்மைகள், எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தில் மீண்டுமாய் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாங்க அப்பா. ஆண்டவரே இழந்து போன ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெபிக்க முடியாமல், வேதவாசிக்க முடியாமல் இருக்கிற ஆண்டவரே, ஆவிக்குரிய சந்தோஷ மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற அப்பா ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவத்தை மீண்டும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் செய்ய போகிறபடியா நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஆண்டவரே எங்க சரீரத்துல அப்பா சுகமான வாழ்க்கை, அப்பா நிம்மதியான ஒரு வாழ்க்கை தேவனாய் கர்த்தர் குடும்பத்துல அப்பா ஆண்டவரே சந்தோஷ மகிழ்ச்சியுமா ஆண்டவரே தகப்பனை தேவனாய் கர்த்தர் இழந்து போன இந்த வாழ்க்கையெல்லாம் மீண்டும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் செய்ய போகிறபடியா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ தேவ ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நான்கு விதமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று துவங்குகிற தேவன், இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே வாக்குத்தை நிறைவேற்றுகிற தேவன், இன்று முதல் ஆண்டவரே இந்த மாதம் முடிவு மட்டுமாக கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு காரியங்களிலும், ஒவ்வொரு ஆண்டவரே சூழ்நிலையிலும் தேவனாய் கர்த்தர் நிறைவேற்றி இந்த மாதம் முழுதுமாய் வாழ்க்கையில நாங்கள் சகலத்தையும் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாங்க. இந்த தேவ வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில சகல நன்மைகளையும், சகல ஆசீர்வாதங்களையும், சகல சுதந்திரங்களையும், சகல ஆண்டவரே புது வாழ்க்கையும் தேவனாய் கர்த்தர் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாங்க. இன்று முதல் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை எங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலையில, தொழில எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற பண்ணுவாங்க. ஆண்டவரே எழுந்து போன எல்லா நன்மைகளும் தேவ ஜனங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், தேவ சமூகத்துல சாட்சியாய் தேவனாய் கர்த்தர் நிற்க உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வத்து அனுப்பிவிடுறாங்க. தேவ வார்த்தையினாலே எங்களை தேவனாய் கர்த்தர் நிரப்பி, வார்த்தையின் ஆண்டவரே தகப்பின் ஆசீர்வாதங்களை தேவனாய் கர்த்தர் நிரப்பி அனுப்புங்கப்பா. இதோ வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. வந்திருக்கிற சிறியோர், பெரியோர், முதியோர் யாவரையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பிறாங்க. இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஆண்டவரே ராஜா இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் சொல்லப்பட்ட வாக்கியம்படி, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லப்பட்ட வாக்கியம்படி கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையில அப்பா இதுவரையிலும் இல்லாத, இழந்து போன, பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிற, போராடி கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் இவர்களை திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாங்க. நிறைய தொடர்ந்து இந்த மாதம் முழுதுமாய் ஆசீர்வாதமாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோமா? ஆத்மாவே கர்த்தரே சோத்ரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. ஆத்மாவே கர்த்தரே சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும், உரிமை பாராட்டணும் இல்லையா? ஒவ்வொரு ஜபத்திலையும் நீங்க ஜெபிக்கணும், திருப்பி கொள்வேன் என்கிறதான உரிமையை நீங்க பாராட்டணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்குள்ள கர்த்தருக்கு பயந்து நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக, உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக.